ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இஸ்ரேலுக்கு 30 நாட்கள் கெடுகொடுத்த அமெரிக்கா. உலகத்தில் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் இஸ்ரேல் மடிந்து விடுமா என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. கடந்த 2 வாரங்களில் இஸ்ரேல் ஈரான் போரில் பல திருப்பங்கள், சோ மெனி ஷாக்கிங் டெவலப்மெண்ட்ஸ், சோ மெனி சர்ப்ரைசிங் டேர்ன்ஸ் பை இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு எதிராக புதிய அணிகளும் அதிகமாக உருவாக ஆரம்பித்து விட்டது. லெபனானில் ஹெசபல்லா தவிர லெபனானுக்குள்ளேயே 2 புதிய படைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இஸ்ரேலுக்கு வந்துவிட்டது. ஒன்று லெபனான் நாட்டின் படை, இன்னொன்று பல மேற்கத்திய நாடுகள் உட்பட உலகின் பல நாடுகளின் வீரர்களை உள்ளடக்கிய யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் போர்ஸ். இன்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கு புதிய லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துள்ளது. இனிமேல் இந்த போர் நடக்க வேண்டுமானால், முக்கியமாக இஸ்ரேலின் பக்கத்தில் இருந்து இந்த போர் இனிமேல் எப்படி தொடர வேண்டும் என்ற ஒரு பெரிய பட்டியல் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் போர் செய்வதற்கு, அதாவது கோயிங் ஃபார்வர்ட், ஹவு டு ப்ரொடெக்ட் இஸ்ரேல் பீப்புள், ஒரு நாட்டின் மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற கண்டிஷன்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா. என்ன ஒரு ஆட்டிடியூட் பார்த்தீங்களா? ஓகே, அந்த ஆட்டிடியூடுக்கு நம்ம அப்புறமா வரலாம். ஃபர்ஸ்ட் அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இனிமேல் இந்த போர் தொடர்ந்து நடக்கும்போது இஸ்ரேல் எந்த மாதிரியான ஒரு பெரிய முடிவு எடுப்பதாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நசுரல்லா போன்ற பெரிய தலைகளை கொய்வதற்கு முன்பு, ஓகே ஒரு ரியல் டைம் இப்ப இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஈரானின் சுப்ரீம் லீடர் கமீனி போன்றவர்களை படுகொலை செய்வதற்கு முன்பு, அந்த முடிவுகளையும் அந்த திட்டங்களையும் அந்த எல்லா ஆபரேஷன் டீடைல்ஸ் போன்றவற்றை அமெரிக்காவிடம் இஸ்ரேல் தெளிவாக கொடுக்க வேண்டும். நேற்று இரவு அமெரிக்காவின் பிளிங்கன் மற்றும் ஆஸ்டின் 2 பேருமே இணைந்து ஒரு பெரிய லெட்டர் வார் கண்டிஷன்ஸ் என்ற தலைப்பில் எழுதி இஸ்ரேலுக்கு அனுப்பியுள்ளார்கள். அதில் இன்னும் எண்ணி 30 நாட்களுக்குள் ஹமாஸ் தீவிரவாதிகள் வாழக்கூடிய காசாவில் முடிந்த அளவுக்கு அதிகமான உணவு, தண்ணீர், மருந்து, பணம் என எல்லா உதவிகளுக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐநா சபை மற்ற பல மேற்கத்திய நாடுகள் அனுப்பக்கூடிய காசா எய்ட், ஹியூமன் எய்ட், மனிதாபிமான உதவி எல்லாமே இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரிக்க வேண்டும். சரியாக எல்லா ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு இது போய் சேர வேண்டும். இல்லைனா என்ன ஆகும்? அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அனுப்பக்கூடிய ஆயுதங்களின் சப்ளை நிறுத்தப்படும். இது யார் ஆரம்பித்த கேம்பெயின் உங்களுக்கு தெரியும். பிரான்ஸ் நாட்டின் மேக்ரான் ஆரம்பித்த கேம்பெயின். யூரோப்பியன் யூனியனில் இருக்கும் அதிகமான நாடுகள் மேக்ரானுக்கு ஆதரவாக ஏற்கனவே பல ஃபோரம்ஸ் மற்றும் பல கூட்டங்களில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். பிரான்ஸ் நாட்டின் அதிபர் மேக்ரான் இஸ்ரேலையும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவையும் தனிப்பட்ட முறையில் பழிவாங்க முயற்சி செய்கிறார்கள். அவர் முயற்சி செய்வது மட்டுமல்லாமல் தன்னுடன் ஒரு கூட்டத்தை கூட்டி இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு புதிய அணியை உருவாக்க முயற்சி செய்கிறார். இன்று ஊடகங்களில் பரப்பப்படும் மிஸ் இன்ஃபர்மேஷன், ஃபேக் ப்ரொபகண்டா என்பது சமூக வலைத்தளங்களில் ஒரு நோயாக மாறிவிட்டது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிக சோகமான விஷயம் என்னவென்றால், உலகின் ஒவ்வொரு முன்னேறிய நாடுகளும் முன்னேறும் நாடுகளும் அந்த மிஸ் இன்ஃபர்மேஷன் அல்லது ஃபேக் ப்ரொபகண்டா என்ற நோய்க்கு இரையாக கூடியதுதான் கவலைக்கான ஒரு விஷயம். இன்று இதில் அதிகமாக நாடுகள் மேற்கத்திய நாடுகளாக இருப்பதுதான் அதில் இருக்கும் இன்னொரு பெரிய சோகம். எனவே ஏற்கனவே அமெரிக்க அதிபர் பைடன் இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராகத்தான் எல்லாமே செய்கிறார் என்பதும் எல்லா அமெரிக்கர்களுக்கும் உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் தெளிவாக புரிந்துவிட்டது. ஆனால் அவருக்கு இன்னும் எண்ணி 19 நாட்கள் மட்டுமே உள்ளது. ஆனால் அந்த 19 நாட்களுக்குள் உலகின் பல நாடுகளுக்கு எதிராக பல விஷயங்களை செய்துவிட்டு போய்விடலாம் என்று யோசிக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், அதில் ஒரு முயற்சி தான் தற்போது நடக்கும் இந்தியா மற்றும் கனடாவுக்கு இடையில் நடக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பம். எனவே தற்போது அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகளில் மிக முக்கியமான 3 நிபந்தனைகளை நீங்க பாருங்க. நம்பர் 1, ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், இன்னையிலிருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் 350 ட்ரக்ஸ் ஆஃப் எய்ட், 350 ட்ரக் மனிதாபிமான உதவிகளை, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், மெடிசின்ஸ், வாட்டர் போன்றவை ஏற்கனவே எகிப்து வழியாகவே செல்வது போலவே, பட் 350 ட்ரக்ஸ் பெர் டே காசா மக்களுக்கு அனுப்பப்பட வேண்டும், இஸ்ரேல் காசாவுக்குள் அனுமதிக்க வேண்டும். நம்பர் 2, இதுவரை இல்லாத முறையில் இனிமேல் ஜோர்தான் வழியாகவும் மனிதாபிமான உதவிகளை காசாவுக்குள் செல்ல இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும். அது ஒரு 50-100 வரைக்குமான ட்ரக்ஸ் என்று சொல்லப்படுகிறது. ஆல்மோஸ்ட் 450 ட்ரக்ஸ் ஆஃப் ஃபுட் பெர் டே
இந்த ட்ரக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவ்வளவு பெரிய பெரிய ட்ரக்ஸ் வந்து 450 ட்ரக்ஸ் எகிப்து வழியாகவும் ஜோர்தான் வழியாகவும் இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும். நம்பர் 3, இந்த மொத்த மனிதாபிமான உதவிகளில் இருந்து வடக்கு காசா தனிமைப்படுத்தப்படக்கூடாது. இப்ப நீங்க யோசிக்கலாம், இஸ்ரேலுக்கு இதுல என்ன பிரச்சனை, இதுல என்ன சிக்கல் இருக்கு, அலோ பண்ணலாமே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. சிக்கல்கள் இருக்கு. முதல் சிக்கல், இந்த ட்ரக்ஸ் வருவதையும் இந்த பெரிய பெரிய வாகனங்களில் என்னென்ன பொருட்கள் வருகிறது என்பதையும் யார் இன்ஸ்பெக்ட் செய்து யார் டிஸ்ட்ரிபியூட் செய்வார்கள் என்ற அக்ரிமெண்ட் இதுவரையிலும் கிடையவே கிடையாது. இரண்டாவதாக, இந்த உதவிகள் காசாவில் யார் யாருக்கு கிடைக்கிறது என்பதை யார் கண்ட்ரோல் செய்வார்கள் என்ற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற பொறுப்பை இன்னுமே யாருமே எடுத்துக்கொள்ளவில்லை. அமெரிக்கா கூட அதற்கு முன் வரவில்லை, உலகத்தில் வேற எந்த நாடுமே இதற்கு முன் வரவில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த லாஸ்ட் பர்சன் இஸ்ரேல் வாண்ட்ஸ் டு ட்ரஸ்ட் இஸ் த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், சைனா சபை. இந்த ட்ரக்குகளில் அதிகமான ஆயுதங்கள் வர வாய்ப்புள்ளது, வந்திருக்கு, இதற்கு முன் வந்தது. இரண்டாவதாக, இந்த உதவிகளில் 100%-90% ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு செல்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில ஏழை மக்களுக்கு கொஞ்சம் கூட உணவு அல்லது மருந்து தண்ணி அப்படின்னு எதுவுமே கிடைப்பது கிடையாது. ஹமாஸ் தீவிரவாதிகள் இந்த உணவுப் பொருட்களை, இந்த மருந்துகளை அவர்கள் எடுத்து திருடுவதாக சொல்லப்படுகிறது. மை ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் திருடி அதனை விற்று எங்க காசாவுக்குள் வெளியில் இருக்கும் பாலஸ்தீனிய மாஃபியாக்களுக்கு இதை திருடி விற்பனை செய்த அந்த பணம் மீண்டும் ஆயுத விருத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இஸ்ரேலின் தாக்குதல் மட்டும் கிடையாது, மாறாக அவர்களுக்கு இருக்கும் உணவு பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை. நீங்களே பாருங்க, இவர்கள் தீவிரவாதிகள், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதே இந்த தீவிரவாதிகள் தான் இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டுகள் கொண்டு தாக்கக்கூடியவர்கள். எனவே இவர்களைத்தான் இஸ்ரேல் காசா ஆபரேஷன் என்ற முறையில் ஏர் ஸ்ட்ரைக் செய்து தாக்க போகிறது, இவர்களைத்தான் தாக்குகிறது. எனவே அப்படிப்பட்ட தீவிரவாதிகள் ஏன் மனிதாபிமான உதவி என்ற பெயரில் இஸ்ரேல் அனுமதிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உண்டு கொழுக்க வேண்டும் சொல்லுங்க? அப்படிப்பட்ட தீவிரவாதிகளுக்கு இஸ்ரேல் தாக்குதலால் வந்த காயங்களுக்கு எதுக்கு இஸ்ரேலே மெடிசின் கொடுக்க அனுமதிக்க வேண்டும் சொல்லுங்க? இது கடிநாய்களை நாமே கொன்று நாமே தூக்கி நாமே அடக்கம் செய்த கதையாகி மாறுகிறது. அதற்கு அந்த கடிநாயை எதற்கடா கொன்றோம் என்ற எண்ணம் நமக்கே வரும். இல்லையேல் கடிநாய்க்கு எதற்கு சாப்பாடு போட்டு வளர்க்க வேண்டும், மருந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும் சொல்லுங்க? அப்படியானால் இஸ்ரேலின் மொத்த காசா ஆபரேஷன், மொத்த போர் நடவடிக்கையே அர்த்தமில்லாமல் போய்விடுகிறது. இந்த மொத்த வார் சைக்கிள் எப்படி நடக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. தீவிரவாதி தாக்குகிறான், இஸ்ரேல் ஒரு குறிப்பிட்ட போர் நடவடிக்கையை எடுத்து அவர்களை அழிக்க முயற்சி செய்கிறது. ஒரு தாக்குதல் செய்யும் போது எல்லா தீவிரவாதிகளையும் நேரடியாக குண்டு துளைக்கும் வகையில் கொல்ல முடியாது. எல்லாமும் குண்டு வச்சு நேரடியாக குண்டு பட்டது அவன் செத்துட்டான் அப்படின்னு இருக்காது. ஒரு சில தீவிரவாதிகள் வேறு பல காரணங்களால், காயம், நோய் போன்றவற்றால் அழிவார்கள். ஆனால் இங்க அமெரிக்காவும் ஐநா சபையும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் அவனுக்கு உணவும் மருந்தும் கொடுத்து காப்பாற்று. அவன் மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு தயாராகிறான். இஸ்ரேல் மீண்டும் தாக்க வேண்டிய நிலைமை. Then why attack at the first place? First of all, எதுக்கு அவனை தாக்கணும்? அப்போ காசா முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமானவர்கள் தீவிரவாதிகள் என்பதையும், மீதம் இருக்கக்கூடிய பாதி மக்களும் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவானவர்கள், உதவி செய்பவர்கள் என்பதையும் இந்த மேற்குலகம் கண் விரித்து பார்க்க மறுக்கிறது. அதுதான் உண்மை. எனவே காலம் காலமாக இஸ்ரேல் இந்த போரினை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது யாருடைய ஆசை? அமெரிக்காவின் ஆசை, மற்ற மேற்கத்திய நாடுகளின் ஆசை. ஆனால் இஸ்ரேல் எப்போதுமே அதனை ஆனர் செய்யாது, இவனுகளை மதிக்காது. அமெரிக்காவையும் மற்ற ஐரோப்பிய நாடுகளையும் நன்கு புரிந்து கொண்ட இஸ்ரேல் அதற்கேற்றாற் போல நன்கு சிந்தித்து செயல்படும். அவர்களுக்கு இல்லாத மூளையா? எல்லா திட்டங்களையும் இந்த அமெரிக்கர்களையும் மேற்கத்திய நாடுகளையும் நம்ப வைப்பது போல இஸ்ரேல் செய்யும். ஆனால் எப்ப எந்த முறையில் காய்களை நகர்த்த வேண்டும் என்ற சாணக்கியத்தனம் இஸ்ரேலுக்கு நல்லாகவே உண்டு. இஸ்ரேல் சொல்லி இருப்பது, நாங்கள் அமெரிக்கா அனுப்பியுள்ள லெட்டரை ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கோம், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அடுத்த 30 நாட்களில் இஸ்ரேல் நிவர்த்தி செய்ய வேண்டும். பட் அந்த 30 நாட்கள் கேடு அமெரிக்காவின் தேர்தலை தாண்டி செல்லும். இன்னும் 20 நாட்களில் அமெரிக்க பிரசிடென்ட் பைடன் வில் பிகம் அ சிட்டிங் டக்,
எனவே அந்த 20 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனை இஸ்ரேல் எப்படி கையாள வேண்டும் என்பது இந்த போரின் அடுத்த கட்ட திட்டம். எனவே இஸ்ரேல் இதையெல்லாம் பைடன் சொல்வது போல செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை குறையும். ஓகே, அதையும் பார்க்கலாம். அவர்கள் அதை அவ்வளவு சுலபமாக செய்துவிட்டு தப்பிக்க முடியாது. எப்படின்னு பாருங்க, இன்று அமெரிக்காவின் இஸ்ரேலுக்கான ஆதரவு உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது. அமெரிக்காவின் 80% அதிகமான மக்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான மக்கள். ஏபேக் என்ற அமெரிக்காவின் நேஷனல் மூவ்மெண்ட் இன்று பைடன் அரசை, பிளிங்கனை, ஆஸ்டினை கடுமையாக சாடியிருக்கு. பல மில்லியன் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க நேஷனல் மூவ்மெண்ட், அதை நீங்க பாருங்க, அவர்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பாருங்க, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார் யாருன்னு பாருங்க, அவர்களுடைய பாலிசிஸ் பாருங்க, எல்லாமே அமெரிக்காவுக்கு ஆபத்தாக வரும். இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்க முடியாது என்று மிரட்டக்கூடிய அமெரிக்க அரசின் கோழைத்தனம் இது என்று இந்த 5 மில்லியனுக்கும் அதிகமான மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஏபேக் அமைப்பு இஸ்ரேலை ஆதரித்து அமெரிக்காவை சாடியுள்ளது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அமெரிக்கா அனுப்பிய இந்த கடிதம் மிகவும் ரகசியமாக யாருக்கும் தெரியாத விதத்தில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இதை வெளியிட்டது யார் தெரியுமா? இஸ்ரேலிய அரசு, நத்தன்யாகுவின் குழு. இது அவர்களின் வார் ஸ்ட்ராட்டஜி. இது வெளியில் வந்தால் ஏபேக் போன்ற அமைப்புகளும், மற்ற அமெரிக்க குழுக்களும், மற்ற அமெரிக்க யூதர்களும், மொத்த அமெரிக்க மக்களும் எப்படி பைடன் அரசுக்கு எதிராக எழுவார்கள் என்று இஸ்ரேலுக்கு நன்றாகவே தெரியும். எனவேதான் இது ஒரு போர் திட்டமாக தற்போது மாறியுள்ளது. இன்று உலகில் அதிகமான மக்கள் சொல்வது, இஸ்ரேல் இன்று போர்க்களத்தில் தோல்வியை சந்திக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு. ஓ, அப்படியா? தோல்வி என்றால் எப்படி? இஸ்ரேல் நஸ்ரல்லா மாதிரி யாரையாவது இழந்ததா? ஈராக்கிலும் சிரியாவிலும் ஈரானிலும் லெபனானிலும் கொல்லப்பட்ட ஈரானின் படை தளபதிகள் மாதிரி யாரையாவது இழந்ததா? மொத்த ஹெசபல்லாவின் தலைவர்கள் அந்த கூட்டத்தையே, ஒவ்வொரு ரேங்கின் தலைவர்களையே அழித்ததே, அப்படி யாரையாவது இஸ்ரேல் நாட்டில் இருந்து இழந்ததா? இல்லை என்றால் இன்று சின்வர் தவிர மொத்த ஹமாஸ் கூட்டத்தின் தலைவர்களை காலி செஞ்சாச்சே, அப்படி யாரையாவது இஸ்ரேல் இழந்ததா? அப்படி யாராவது கொல்லப்பட்டார்களா? ஒரே ஒரு செய்தி வந்தது, திடீர்னு IDF சீஃப் ஹலேவி கொல்லப்பட்டார்னு ஒரு செய்தி வந்தது. அங்கே பார்த்தா அதுவும் வதந்தி, அதுவும் மிஸ்இன்ஃபர்மேஷன், அதுவும் பொய் செய்தி, அதுவும் ஃபேக் ப்ரொபகண்டா. இன்னைக்கு அவர்தான் ஹெசபல்லா கூட்டம் இதுவரை இஸ்ரேல் தாக்குதலில் இறந்துள்ள ஹெசபல்லா தீவிரவாதிகளின் எண்ணிக்கையை மூடி மறைக்குது என்றும், அதுவே ஹெசபல்லா படையின் மிகப்பெரிய வீக்னஸ் மற்றும் பயத்தை வெளிக்காட்டுகிறது என்று IDF சீஃப் ஹலேவி ஊடகங்களுக்கு இன்னைக்கு பேசியுள்ளார். சோ, இதுவரை தோல்வி யாருக்கு? நீங்களே சொல்லுங்க, நீங்களே பாருங்க. இதுவரை 2 வார தாக்குதலில் 2500 லெபனான் டெத்ஸ் ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளது. இதில் 1500 அதிகமானவர்கள் ஹெசபல்லா தீவிரவாதிகள். அல்மோஸ்ட் 15 லட்சத்திற்கும் அதிகமான லெபனான் மக்கள் இடம்பெயர்ந்து பக்கத்து நாட்டு எல்லைகளுக்கு சென்றுள்ளார்கள். இது மீண்டும் மிகப்பெரிய ஒரு சிவில் வாருக்கான அறிகுறி. இஸ்ரேலின் எண்ணம் ஹெசபல்லா தீவிரவாதிகளை மட்டும் தாக்குவதாக இருந்தாலும், 15 முதல் 20 லட்சம் மக்கள் லெபனான் நாட்டை விட்டு இடம்பெயர்ந்து போவது என்பது அது ஒரு பெரிய போரின் விளைவு. இதை பற்றி ஹெசபல்லா கவலைப்படுமா? ஈரான் கவலைப்படுகிறதா? கிடையவே கிடையாது. இறந்தால் அவர்கள் கடவுளுக்காக இறந்தார்கள். இடம்பெயர்ந்து நாட்டை விட்டு சென்றால் அவர்களுக்கு கடவுள் உதவி செய்வார். அவர்கள் கடவுளுக்காக சென்றுள்ளார்கள், அவர்களை கடவுள் திரும்ப அழைப்பார். இதுதான் இவர்களுடைய கதை. இதுதான் ஹெசபல்லா, ஹமாஸ் மற்றும் ஈரானின் கமினி போன்றவர்களின் பேச்சு. 2 வாரங்களுக்கு முன்பு 180 பேலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை செய்துவிட்டு பெரிய வெள்ளிக்கிழமை செர்மன் பிரசங்கம் வைத்த கமினி உலகத்தின் மொத்த இஸ்லாமிய நாடுகளை ஒன்று சேர அழைப்பு கொடுத்தார். அவரே தாக்கிவிட்டு, அவரே பிரேயர் செய்து, அவரே மொத்த இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவை தேடினார். எங்க எந்த இஸ்லாமிய நாடுகளையுமே காணோம்? இஸ்ரேல் இன்னும் தாக்குதலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு ட்ரோன் இஸ்ரேலுக்குள் சென்று 4 வீரர்களை பறி கொடுத்ததால் அது ஈரானாலும் ஹெசபல்லா தீவிரவாதிகளும் வெற்றியாக கொண்டாடப்படுகிறது. உடனே எல்லாமே முடிஞ்சதா? நேற்று இரவு கூட 100க்கும் அதிகமான ராக்கெட்டுகள் இஸ்ரேல் மீது தாக்கப்பட்டது. ஆனால் கடந்த இரவில் மட்டும் நடந்த மிக முக்கியமான விஷயங்களை பாருங்க. நஸ்ரல்லா கொல்லப்பட்ட போது தப்பி ஓடிய ஒரு கூட்டத்தையே இஸ்ரேல் மிலிட்டரி அரெஸ்ட் செய்துள்ளது. அதில் 3 பேர் ஹெசபல்லா பற்றிய மொத்த ரகசியங்களையும் வெளியிட ஆரம்பித்துள்ளார்கள்.
அவர்களின் ஒவ்வொரு படையின் தலைவர்கள் மத்தியில் எவ்வளவு சண்டைகள் இருப்பது பற்றியும், ஹெசபல்லா தீவிரவாதிகள் அவர்களுடைய தளங்களை விட்டு ஓடுவதற்கு முன்பே ஒவ்வொரு படையின் தலைவர்கள் அந்த தளங்களை விட்டு ஓடுவதாகவும், 70% அதிகமான ஹெசபல்லா பயங்கரவாதிகளுக்கு இஸ்ரேல் என்றாலே கடுமையான பயம் என்றும், இவர்களில் அதிகமான பேர் ஹெசபல்லா கொடுக்கும் பணத்திற்காக மட்டுமே படையில் சேர்ந்ததாகவும், மாறாக இந்த ஈரானிய தலைவர்கள் பேசுவது போல புனித போர் என்ற காரணமெல்லாம் அதற்கு கிடையவே கிடையாது என கைது செய்யப்பட்ட ஒவ்வொரு ஹெசபல்லா தீவிரவாதிகளுமே ஹெசபல்லா படை ஈரான் பற்றிய ரகசியங்களை இஸ்ரேல் படைக்கு சொல்லியுள்ளார்கள் என்று இன்னைக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. வெரி எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்ஸ். இஸ்ரேலுக்கு இது ஒன்று மட்டும் போகுது. பாருங்க, இஸ்ரேல் செட் டிமைனிங் அலாங் கோலன் ஃப்ரண்டியர் சிக்னலிங் ஆப்ரேஷன் அகெயின்ஸ்ட் ஹெசபல்லா குட் வைடன். இன்னைக்கு இந்த கோலன் பகுதிகளில் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய லெபனனுக்கு உள்ளாடி போய் இஸ்ரேல் படையை டிமைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த லெபனனுக்கு எதிரான தாக்குதல் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் சார்ந்ததாக இருக்காது. காசால என்ன நடந்ததோ அதே மாதிரி லெபனன்ல இருக்க எல்லா டனல் நெட்வொர்க்கும் அழியும், இஸ்ரேலால் அழிக்கப்படும். ஒவ்வொரு ஹெசபல்லா தீவிரவாதியும் கொல்லப்படுவான், அவங்க கிட்ட இருக்க எல்லா ஆயுதங்களும் அழிக்கப்படும். ஆனா ஹெசபல்லா இப்பவும் என்ன சொல்லிட்டு இருக்கான் தெரியுமா? அந்த ஹெசபல்லாவுக்கு நசரல்லாவுக்கு அப்புறம் இன்னொரு தலைவன் வந்தான் பார்த்தீங்களா, அந்த காசிம் அப்படின்னு ஒருத்தர். அவன் பேசுறதெல்லாம் பாருங்க, ஒரு வாரம் சொன்னான் இல்லை இல்லை காசால என்ன நடந்தால் நடக்கட்டும், எங்களுக்கு சீஸ் ஃபயர் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னான். ஒரு ட்ரோன் போய் இஸ்ரேலுக்குள்ள விழுந்ததுமே இல்லை இல்லை எங்களுக்கு சீஸ்ஃபயர் தாங்க, பட் காசாவுக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னு அவன் சொல்றான். வி வில் ஃபோக்கஸ் ஆன் டார்கெட்டிங் இஸ்ரேல் மிலிட்டரி, இஸ்ரேல் மிலிட்டரியையும் அவங்களுடைய மிலிட்டரி சென்டர்ஸையும் பிராக்ஸையும் நாங்கள் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே தான் இருப்போம். ஹெசபல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வி ஹவ் ரிகவர்ட் அவர் கேப்பபிலிட்டிஸ் ஆன் த பேட்டில் ஃபீல்ட், தலைவர்கள் இறந்தாலும் நசரல்லா இழந்தாலும் ஆயுதங்கள் போனாலும் நாங்கள் செமத்தையாக அடி வாங்கியிருந்தாலும் இப்போ நாங்கள் திரும்பி வர்றோம் அப்படின்னு அந்த காசியும் சொல்லியிருக்கிறான். ஆனால் அங்கே நடக்கிறது மொத்தமாக வேற விஷயம். இன்னைக்கு அந்த காசிம் பேசினதுக்கு எதிராக பிரசிடென்ட், இஸ்ரேலோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டரை விடுங்க, அவர் பொதுவாகவே கொஞ்சம் கோபமா எழுச்சியாக தான் பேசுவாரு அப்படின்னு வச்சுக்கோ, ஆனா இந்த பிரசிடென்ட் ஐசக் ஹெர்சாக் அவர் எப்படிப்பட்ட ஆளு, எப்படி பேசுவாரு, அவர் எந்தெந்த விஷயங்கள்ல இஸ்ரேல கோபப்படுறாரு, இஸ்ரேல பாராட்டுறாரு அப்படின்னு நீங்க பாருங்க. ஆனா அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் வந்து காசிமோட ஸ்பீச்சை கேட்டேன், கம்ப்ளீட்லி ராங், நஸ்ரல்லாவுக்கு என்ன நடந்ததோ அதுக்கப்புறம் கூட இவங்க யாருமே இதை ரியலைஸ் பண்ணலை. நீங்கள் பாருங்க, நஸ்ரல்லாவுக்கு முன்னே இருந்தவங்களும் போயிட்டாங்க, நஸ்ரல்லாவுக்கு பின்னாடி இருந்தவங்களும் போயிட்டாங்க, நஸ்ரல்லாவுக்கு கீழே இருந்தவங்களும் போயிட்டாங்க. நாட் ஓன்லி ஹீஸ் ராங், ஐ ப்ரிசியூம் ஹீஸ் டே வில் கம் அஸ் வெல். அவர் பேசுறது மட்டும் தப்பு கிடையாது, மாறாக அவருடைய நாளும் ரொம்ப சீக்கிரம் வரும். என்ன சொல்றாரு, நஸ்ரல்லா கதை மாதிரி இந்த காசிம் கதையும் எப்போ முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்லிட்டு சொல்றாரு, He is not only wrong in his disrespect to the state of Israel. Israel மக்கள், இஸ்ரேலுடைய படை, அவங்க எல்லாரையும் அவர் அவமதித்து பேசுறது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, He is trying to make people forget the bitter truth. லெபனான் மக்களுக்கும் ஹெசபல்லா தீவிரவாதிகளுக்கும் நசரல்லா போன்றவர்களுக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத, அந்த உண்மையான கசப்பான உண்மையை மக்கள் மறக்கிற மாதிரி இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு ஹெர்சாக் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றேன், உலகத்துல இந்த ஹெசபல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் ஈரானுக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மனநிலை இதுதான். ஹெர்சாக் சொல்றது தான், அவங்களுக்கு நடந்த அந்த கசப்பான உண்மையை, நசரல்லா இறந்தது, ஈரான்ல உள்ள பெரிய பெரிய கமாண்டர்ஸ் இறந்தது, மொத்த ஹமாஸ் தீவிரவாத கூட்டத்தின் தலைவர்கள் இறந்தது, 20,000 தீவிரவாதிகள் இறந்தது, ஹெசபல்லாவில் மொத்த ரேங்கிங்குமே இறந்தது, படுகொலை செய்யப்பட்டது, ஹானியை கொல்லப்பட்டது, சின்வர் எங்கே இருக்கிறான்னு சின்வருக்கே தெரியுமா இல்லையா தெரியல. இந்த கசப்பான உண்மைகளை மறக்கிறதுக்காகத்தான் இவங்க எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேரில் எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா ஒரேடியாக இஸ்ரேலை மறந்துவிடும், இஸ்ரேலை கைவிட்டு விடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈரான் அன்னைக்கு தாக்குதல் செஞ்ச அப்படி ஒரே ஒரு காரணத்துக்காக அவனுடைய மொத்த ஆயில் பிசினஸையே சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில இந்திய நிறுவனங்கள் கூட உண்டு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு அமெரிக்கா இம்போசஸ் சாங்ஷன்ஸ் ஆன் ஷாம் சேரிட்டி. இந்த ஷாம் சேரிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உலக அளவில் இருக்க பெரிய பெரிய பணக்காரர்கள்கிட்ட எதையாவது பொய்ய சொல்லி பணத்தை வாங்கி இந்த பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸ் டெரர் குரூப்ஸுக்கு, அப்புறம் பாலஸ்தீன் உள்ளே இருக்கக்கூடிய
பெரிய பெரிய டெரர் குரூப்ஸுக்கு பணம் ஃபண்டு பண்ணக்கூடிய ஒரு குழு. அந்த குழுவை இன்னைக்கு அமெரிக்கா சாங்ஷன் பண்ணியிருக்கு. பட் இதை சாங்ஷன் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணானுங்க தெரியாது. இப்போ இஸ்ரேல் மேல பழி மேல பழி வந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே கிடைக்காம கடைசியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் படை வந்து அந்த காசால அரெஸ்ட் பண்ண, அந்த காசாலேருந்து டீடைன் பண்ண ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ஒரு ஹியூமன் ஷீல்டு மாதிரி பயன்படுத்தி திருப்பியும் ஹமாஸ் தீவிரவாதிகளை அழிக்குது அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரெஸ்ட் பண்ண ஹமாஸ் தீவிரவாதிகளை போர் களத்துல ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொல்லுது அப்படின்னு ஒரு பெரிய பழி இஸ்ரேல் மேல வந்திருக்கு. ஹெசபல்லா சண்டை போடுது, ஆனா லெபனன்ல இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்குமே இந்த ஹெசபல்லா ஏன் தான் இப்படி செஞ்சு தொலைச்சானோ, இஸ்ரேல் உள்ள வந்துட்டாலே போர் எப்ப முடியுதோ முடியாதோ, இந்த போர் சீஸ் ஃபயர் வருதோ வரலையோ, இந்த வருஷம் முடியுதோ அடுத்த வருஷம் முடியுதோ, ஏன் இந்த மாசம் முடியுதோ அல்லது அடுத்த மாதம் முடியுதோ, ஆனா அவன் செய்யக்கூடிய அழிவு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. மாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் லெபனன் ரைசஸ் ஸ்பெக்டர் ஆஃப் செக்டேரியனிசம் ரிவைவ்ஸ் சிவில் வார் ட்ரௌமா. ஒரு சிவில் வார் நடந்தா மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்களோ அதே மாதிரி வெறும் 10 நாள் தாக்குதல்ல லெபனன்ல இருக்கக்கூடிய மக்கள் ஃபீல் பண்றாங்க. ஆனா இவன் டெய்லி 100, 150, 200 ராக்கெட்ஸை வச்சு தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இதுவரைக்கும் ரொம்பவும் பெரிதாக நடந்த ஒரு டேமேஜ் உண்டுன்னா இந்த ஒரு ட்ரோன் தாக்கி அந்த 4 soldiers இறந்தது, ஒரு 50 பேரு கிட்ட காயமானது, அதுவும் அவனுக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. இதெல்லாமே இந்த ட்ரைனிங் எடுக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், 18, 19, 20 வயசுல இஸ்ரேல் நாட்டுக்காக அந்த படிக்கும் போதே அங்க வந்து ஒரு வருஷம் மிலிட்டரியில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக வந்த சோல்ஜர்ஸ், ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், அவனுக்கு நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ட்ரோன் வந்து அந்த பில்டிங் மேல விழுந்து அதுல 4 பேர் இறந்துருக்காங்க, ஒரு 50 பேருக்கு காயம்பட்டிருக்கு, எல்லாம் ஸ்டூடெண்ட் மிலிட்டரி ஸ்டூடெண்ட்ஸ். இதை வச்சுக்கிட்டு இவன் ஒரு 50, 100, 150, 200 ராக்கெட்ஸை லான்ச் பண்றதுனால ஏன் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்னோவேட்டிவ் சொபிஸ்டிகேட்டட் ஹைலி அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு, அவன் அதெல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இவனுடைய ராக்கெட்டை தட்டி கீழே போட்டுக்கிட்டே இருக்கிறான். இவங்களுக்கு இப்படியுமாங்க அறிவு வரல, திஸ் இஸ் அப்சர்டிட்டி அப்படின்னு சொல்லலாம், சட் அ நான்சென்ஸ். அதாவது நம்ம சேனல்லையே பிரெயின் ஓவர் பிரான் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு, சரியா, யார் அறிவாளி, யூதர்களா தமிழர்களா அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. நீங்க அந்த வீடியோல போய் பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் பிரெயின் ஓவர் பிரான் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அமெரிக்கா கைவிட்டுடும், அமெரிக்கா இந்த போர்ல பெரிதாக வராது அப்படின்னு மொத்தமாக சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, தாட் மிசைல்ஸ் வந்தது, பேட்ரியாட்டிக் மிசைல்ஸ் வருது, அந்த மிசைல்ஸை ஆப்ரேட் பண்றதுக்கே சோல்ஜர்ஸ் வர்றாங்க. சி, அந்த மிசைல் பேட்டரி டிப்ளாய்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இட் கைண்ட் ஆஃப் டிபெண்ட்ஸ் அமெரிக்கன் ரோல் இன் கான்ஃபிளிக்ட் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஈரான். இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னன்னா, ஏன் இஸ்ரேல் வந்து இன்னும் தாக்காம இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எலெக்ஷன், அது பைடனாக இருந்தாலும் சரி ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, இவங்க செய்யக்கூடிய தாக்குதல்னால வரக்கூடிய விளைவு ரெண்டு பேர்ல யாருக்கு வேண்டும்னாலும் ஸ்விங் ஆகும். அது கமலா ஹாரிஸுக்கு கூட ஸ்விங் ஆகும், ட்ரம்ப்புக்கு கூட ஸ்விங் ஆகும். அதுக்காகத்தான் பொறுமையா இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இஸ்ரேலுக்கு வந்து இந்த ஷார்டேஜ் ஆஃப் இன்டர்செப்டர் மிசைல், ஏங்க இந்த ஒரு வருடத்துல இதுவரைக்கும் அக்டோபர் 7 ஆன்ஸ்லாட் தொடங்கினதுலேருந்து ஆல்மோஸ்ட் 20,000 ராக்கெட் அண்ட் ட்ரோன்ஸ் வந்து இஸ்ரேல் நோக்கி உள்ள வந்திருக்கு. 20,000 ராக்கெட்ஸ், இந்த 20,000 ராக்கெட்ஸை இன்டர்செப்ட் பண்றதுக்கு எத்தனை 1000 மிசைல்ஸ் தேவைப்படுது. ஒரு மக்களுக்கு கூட எந்த ஒரு சாவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அந்த இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கிறதுக்காக 20,000 ராக்கெட்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மிசைல் ஷார்டேஜஸ் இருக்கு. உடனடியாக இன்னைக்கு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, இஸ்ரேல் இருக்கக்கூடிய மொத்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோஸ்பேஸ், இந்தியாவுக்கு கூட இந்த நிறுவனம் வந்து பல 1000 கன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இஸ்ரேல் நிறுவனம். அது மாதிரியான எல்லா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியுமே கூப்பிட்டு பேசி உடனடியாக ரொம்ப வேகமாக ஆயுதங்களை தயாரிக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த போருக்கு மிக முக்கியமான ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா, 8 பெர்ஷியன் கல்ஃப் நேஷன்ஸ் இருக்கு மிடில் ஈஸ்ட்லேயே, 8 பெர்ஷியன் கல்ஃப் நேஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பஹ்ரைன், ஈரான், ஈராக், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா அண்ட் த யுனைட் அரப் எமிரேட்ஸ். இவனுங்க எல்லாருக்குமே
அமெரிக்காவிலிருந்து போகக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப்ஸ், செமிகண்டக்டர் சிப்ஸ், ஹார்ட்வேர் பார்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே சாங்ஷன் போடணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? புரியுதா? அது என்ன சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, என்ன ஆட்டோமேஷனுக்கான செமிகண்டக்டர் சிப்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான பெரிய பெரிய சிப்ஸாக இருந்தாலும் சரி, இந்த சிப்ஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து சாங்ஷன் பண்ணணும். நான் சொன்ன இந்த 8 பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு மட்டும் இந்த சப்ளை இருக்கக்கூடாது, அப்படியே மொத்தமாக முடங்கி போயிடுவாங்க. இன்னைக்கு சவுதி, கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இது மாதிரியான நாடுகளில் இனிமேல் உங்களுக்கு சிப் சப்ளையே கிடையாதுடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே முடங்கி போயிடும். இதில் ஈரான்ல அங்கே ஏற்கனவே ஒரு இன்னோவேஷனும் கிடையாது, அதனால தான் இந்த பழைய பேலிஸ்டிக் மிசைல்ஸை வச்சுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க. பட் என்னோட பாயிண்ட் வந்து, இவனுங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோஸ் இது மாதிரியான கேம்பெயின்ஸ் வந்து உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியணும். ஏன்னா இஸ்ரேலில் தாங்க உலகம் முழுவதுமாக, அது சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ஆகியிருந்தாலும் சரி, ஹார்ட்வேர் எக்ஸ்போர்ட் ஆகியிருந்தாலும் சரி, பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங், பெரிய பெரிய பேட்டன்ஸ், பெரிய பெரிய இனோவேஷன்ஸ் எல்லாமே இஸ்ரேலேருந்து தான் போகுது. இன்றைக்கி நான் சொல்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற சிப்ஸாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ஆகியிருந்தாலும் சரி, ஹார்ட்வேர் எக்ஸ்போர்ட் ஆகியிருந்தாலும் சரி, அமெரிக்காவிலேருந்து இந்த நாடுகளுக்கு போகிறத நம்ம தடை செஞ்சிட்டோம்னா இவனால் எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேல் மட்டும் தடை பண்ணிட்டாலே போதும், ஏன்னா இஸ்ரேல்லேருந்து தான் எல்லாமே அமெரிக்காவுக்கு போகுது, திருப்பி அது ரீரவுட் ஆகி மற்ற நாடுகளுக்கு போகுது. பாருங்கள், இன்றைக்கி ஒன்றுமே செய்யாத இந்தியா மாதிரியான ஒரு நாட்டையே இந்த கனடாவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரூடோ மாதிரி, ஜஸ்டின் ட்ரூடோ மாதிரி உள்ளவனுங்க என்னென்ன கோல்மால்லாம் செஞ்சு எப்படி எப்படியெல்லாம் ஏமாற்றி நம்ம நாட்டுக்கு ஒரு அவப்பெயர், கெட்ட பெயர் வரணும் அப்படின்னு முயற்சி செய்கிறான், ஒரு சாங்ஷன் வரணும் அப்படின்னு முயற்சி செய்கிறான். ஆனால் இவனுங்க தீவிரவாதம் செய்கிறானுங்க, இவனுங்களை நம்ம தண்டிக்க வேண்டாமா? எல்லாரையும் விடுங்க, அந்த பெர்ஷியன் கல்ஃபில் இருக்க எல்லா நாட்டையும் விடுங்க, அட்லீஸ்ட் ஈரான் அப்படிங்கிற மொத்த உலகத்துக்கே தீவிரவாதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவனை தண்டிக்கணுமா வேண்டாமா? நீ பாருங்கள், இஸ்ரேல் இன்னைக்கு போர் செய்கிறதே அமெரிக்காவின் எதிரிக்காக. அப்கோர்ஸ் அவனை விட்டோம்னா அவன் இஸ்ரேலை தாக்கவும் வருவான், இஸ்ரேலை தேடியும் வருவான். ஆனால் அமெரிக்கா இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்டாக இருந்து இஸ்ரேலுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட்டை உடனடியாக தடை செய்யணும் மை ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு எதுவுமே போகக்கூடாது, அப்போ தான் இவனுக்கு திருந்துவானுங்க. இது மாதிரியான கேம்பெயினை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களா இல்லையா? ஓவரால் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் ஒரு நோட்டாவது, ஒரு வரியாவது கமெண்ட்டாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்ககிட்டேருந்து மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் 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 டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல பாதுகாப்பாக பத்திரமாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.